இருப்பது நல்லதுதான் ஆனால் எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் நீ உன் எதிர்காலத்தை இழந்து விடுவாய் பெண்ணை ஐபிசி மங்கை நேயர்களுக்கு எனது வணக்கம் நான் டாக்டர் சுஜிதா மனநல ஆலோசகர் சிங்க பெண்ணை நிகழ்ச்சி மூலமாக நிறைய சாதனை பெண்களோட வாழ்க்கை வரலாற்றை பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் பர்மாவின் மலைநகரமான மேல்மியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிறந்தவர்தான் ஜோதி அவங்க அப்பா அங்க பர்மாவில் இருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கப்புறமா ஜோதியும் கூடயே வந்துட்டாங்க இங்கே சென்னையில் தான் அவங்களோட மேல் படிப்பு எல்லாமே முடிக்கிறாங்க சென்னையில் பெரும் செல்வந்தரான வெங்கடாச்சலம் அப்படிங்கிறவங்கள தான் இவங்களுக்கு திருமணம் பேசி முடிக்கிறாங்க வெங்கடாச்சலம் மெட்ராஸ் கறி பவுடர் எக்ஸ்போர்ட் இருந்தாரு அவர் எக்ஸ்போர்ட் பண்ண இந்த கறி பவுடர் பக்கிங்கம் பேலஸில் இங்கிலாந்து அரசியே வந்து இந்த மசாலாவான தயாரிக்கப்பட்ட உணவுகளை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஊர்கா ராஜா அப்படிங்கிற ஒரு புனைப்பெயரோட அன்பாக அழைக்கப்பட்டவர் தான் வெங்கடாச்சலம் இவங்க திருமணத்துக்கு அப்புறமா வெங்கடாச்சலம் அரசியலையும் நாட்டம் கொண்டதுனால ஷெரீஃப் பதவியில் அமர்றாரு இவங்க இந்த பதவியில் அமர்ந்ததுக்கு அப்புறமா மனைவிக்கும் அரசியலை பத்தி கற்றுக் கொடுக்குறாங்க அவங்களுக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ற ஒரு விருப்பம் இருந்ததுனால இந்த தம்பதியர் பெரும் அளவில் வந்து சோஷியல் ஒர்க்கை கையாளுறாங்க சென்னை சிந்தாகாரிப்பேட்டையில் இலவசமாக கல்வி கற்கிறதுக்கு பல ஸ்கூல்களை கட்டி தந்தாங்க வாஷர்மேன் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல கட்டி கொடுத்தாங்க இவரது பல சேவைகளை பார்த்து முதல்வர் ராஜாஜி அவர்களே பெண்கள் நலத்துறை மற்றும் மதுவிலக்கு துறையின் பெண் அமைச்சராக இவரை பதவி வகிக்க செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் வருடம் வெங்கடாச்சலம் இறந்துவிட்டார் எட்டு வருடங்களுக்கு அப்புறமா எக்மோர் தொகுதியில போட்டியிட்டு அங்கேயும் அவங்க ஜெயிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் முழு மூச்சா அரசியலில் இறங்கி பல சாதனைகளையும் படைச்சாங்க இவங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா பல முக்கிய திட்டங்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க முதலமைச்சர் பக்தவச்சலம் அவரோட பீரியடில் பொது நலத்துறை மகளிர் நலத்துறை அப்படின்னு இந்த ரெண்டு துறைக்கும் அமைச்சராக இவங்க இருந்தாங்க அந்த காலத்தில் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பு படிக்கணுன்னா ஏழரை வருஷம் ஆகும் அந்த ஏழரை வருஷ படிப்பை அஞ்சு வருஷமாக குறைச்சதே ஜோதி வெங்கடாச்சலம் அம்மையார் அவங்க தான் கோவை நெல்லை தஞ்சை செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்ல மெடிக்கல் காலேஜ் வர்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தவங்களும் அவங்களே தான் இவரது காலத்திலே தான் குடும்ப நல கட்டுப்பாட்டு திட்டமும் உருவாக்கப்பட்டது மகளிர் நலத்துறை அப்படிங்கிற ஒரு டிவிஷனும் இவங்க தான் கொண்டு வந்தாங்க எல்லா பஞ்சாயத்துலயும் மகளிர் மன்றம் அப்படின்னு ஒன்னு இருக்கணும் அப்படிங்கிறதையும் செயல்படுத்தி வந்தார் தொண்ணூத்தி ஏழு மாதர் சங்கங்கள் செயல்பட இவர்தான் முக்கிய காரணமாக இருந்தார் தையல் பயிற்சி பெண்களுக்கு மிகவும் அவசியம் என வலியுறுத்தியவரும் இவர்தான் பெண்களுக்கு பாய் முடிதல் மூங்கில் வேலைப்பாடு கயிறு திரித்தல் போன்ற முப்பத்தி மூன்று சிறு தொழில்கள் தொடங்குவதற்கும் சிறு தொகையையும் அளிக்கிறதுக்கு முன் வந்தார் பெண்களுக்கு பாய் முடைதல் மூங்கில் வேலைப்பாடு கயிறு திரித்தல் பொம்மை செய்தல் போன்ற முப்பத்தி மூணு சிறு தொழில்கள் செய்யவும் பண உதவி செய்து

இப்படி ஒரு அரசியல்ல ஒரு புரட்சியை உருவாக்கின பெண்மணியாகவும் ஜோதி வெங்கடாச்சலம் இருக்கிறாங்க எனக்கு மிகவும் பிடித்த எதிர்கட்சி தலைவி நான் மிகவும் மதிக்கும் எதிர்கட்சி தலைவி ஜோதி வெங்கடாச்சலம் தான் என கலைஞரால் பாராட்டப்பட்டவர் இவ்வளவு சேவைகளை செய்த அவர் ரிமாட்டிசம் அப்படின்ற நோயால பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஜோதி வெங்கடாச்சலம் நம்ம விட்டு பிரிஞ்சாலும் அவங்களோட நினைவா வேப்பேரியில் இருக்கிற ஒரு சாலை அவங்கள ஞாபகப்படுத்திட்டே தான் இருக்கு அந்த சாலைக்கும் ஜோதி வெங்கடாச்சலம் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது நமக்கு என்ன தான் ஏக்கர் கணக்கில் சொத்து சொகம் இருந்தாலுமே காலத்தின் சீற்றத்தில் என்றைக்காவது ஒரு நாள் அதை அழியக்கூடிய பொருள் தான் ஆனால் கல்வி ஒன்று மட்டும் இருந்ததுன்னா நம்ம இழந்ததை கூட நம்ம திரும்ப பெற முடியும் அந்த தன்னம்பிக்கை கொடுப்பது தான் கல்வி இதை வலியுறுத்தியவர் தான் ஜோதி வெங்கடாச்சலம் நன்றி வணக்கம் இந்த ரெண்டு நாய்க்குட்டிங்களை நான் சேவ் பண்ணிட்டேன் மற்ற விலங்குகள் ஆதரவு இல்லாம என்ன பண்ணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க தான் உஷா சுந்தரமும்